ஹரிஓம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கல்யாணி தியான் பேபி ப்ரீநேட்டல் எஜுகேஷன் ப்ரோக்ராம். இப்போ இதில் வந்து நம்ம தியான் பேபி ப்ரோக்ராமில் ப்ரீ ப்ரெக்னென்சி, ப்ரெக்னென்சி அண்ட் போஸ்ட் ப்ரெக்னென்சி மூணையும் ஃபோக்கஸ் பண்ணுறோம். இதில் ப்ரீ ப்ரெக்னென்சிக்கான ஒரு டிப் இன்றைக்கி உங்களுக்காக காத்திருக்கு. நல்ல ஒரு அற்புதமான ரகசியமும் இதில் காத்திருக்கு. ஸோ ப்ரீ ப்ரெக்னென்சியில் ரொம்ப நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு குழந்தைக்கு ரெடி தயாராகும்போது உங்கள் உடம்பையும் மனசையும் எவ்வளோ நல்லா வச்சுக்கணும், அட்மாஸ்ஃபியர் நல்லா வச்சுக்கணும், பிரயத்தனா சங்கல்பா கர்ப்பாதானா அந்த நீங்கள் கூடுற நேரம் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி இருக்கணுங்கிறது நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன மாதிரி விஷயங்களை வந்து அப்பா ஃபாலோ பண்ணணும். அங்கே வந்து டேட் டு பி அப்பா ஆக போகிறவங்களுக்கு தான் நிறைய பணி ஜாஸ்தி இருக்கும். ஸோ அம்மா என்ன பண்ணணுங்கிற மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அதில் ஒரு டெக்னிக்கை வந்து இன்றைக்கி உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு ஷஷ்டி நடந்துட்டுருக்கு இல்லைங்களா, இப்போ நாளை கழிச்சு ஷஷ்டி மகாஷஷ்டி வரப்போகிறது நாளைக்கு. ஸோ நீங்கள் இந்த அதாவது அதை விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், ஒரு ப்ராபப் இருக்குது, சட்டியில் இருந்தால் அகப்பெயில் வரும் ஆப்பையில் வரும், சட்டியில் இருந்தால் ஆப்பையில் வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலி இது என்ன அப்படின்னு சொன்னால் மருவி வந்த ஒரு பழமொழி. இது உண்மையான தாற்பயம் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது ஷஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படிங்கிறது. அகப்பைங்கிறது கர்ப்பப்பை. ஸோ ஷஷ்டியில் விரதம் இருக்கிறத தான் வந்து பெரியவங்க கொண்டாடி இருக்காங்க. ஸ்பெஷலி பார்த்திங்கனாக்கா குழந்தை இல்லாதவங்க, இல்லை குழந்தைக்காக ரொம்ப ஆசைப்படுறவங்க, இல்லை செகண்ட் பேபிக்காக நல்ல ஒரு குழந்தைக்காக பெற்றுக்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த ஷஷ்டி விரதம் வந்து ரொம்ப நல்லது. ஸோ என்னங்க பிளாங்காக ஷஷ்டி விரதம்னு சொல்லிட்டீங்க, அதுக்குள்ளே என்ன இருக்குது ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது, அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா எல்லாமே ஆத்தென்டிக்காக சயின்டிஃபிக்காக எவிடன்ஸ் பேஸ்டாக இருக்கணும் இல்லைங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஃபாஸ்டிங் அப்படிங்கிறத ப்ரீ ப்ரெக்னென்சியில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு அதான் ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ண சொல்கிறோம். முடிஞ்சால் மந்த்லி ஒன்ஸ், இல்லை முடிஞ்சால் ஒரு வீக்லி ஒன்ஸ், இன்னும் முடிஞ்சவங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை அந்த மாதிரி வந்து உணவு இல்லாமல் இருக்க சொல்கிறோம். ஏன் இப்படி இருக்க சொல்கிறோம், ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது அதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு விளக்கு ஏற்றுறோம் வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துல வந்து ரூம் டார்க்காக இருக்குது, அங்கே ஒரு விளக்கு ஏற்றிருக்கோம் வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து ஒரு வெப்பம் ஃபார்ம் ஆகுது. ஸோ குளிர்காலத்தில் ஏன் கார்த்திகை மாதம்லாம் ஏன் இவ்வளோ விளக்கு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஸோ வெளியேந்து வர்ற குட்டி குட்டி இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த நெருப்புக்காக குளிருக்காக நெருப்பு நோக்கி வரும். அண்ட் ஆல்சோ வெளிச்சத்துக்கும் வரும், அந்த வெதுவெதுப்புக்கும் வரும். வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் போய் உள்ளே விழுந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஃபெக்ஷன் பரப்புகிற வைரஸஸ் எல்லாமே அதில் வந்து அழிஞ்சிடும். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் விளக்கே வைக்கிறோம். அது வந்து வெளியே வைக்கிற விளக்கு. இப்போ நம்ம வைக்க போகிறது அக விளக்கு. அக விளக்குக்கு என்ன ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னால், ஃபாஸ்டிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக. சமஸ்கிருதத்தில் ஒரு அழகான ஒரு அர்த்தம் புதஞ்ச ஒரு வாக்கியம் இருக்குது, என்னன்னா லங்கனம் பரம ஔஷதம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ லங்கனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, விரதம் இருக்கிறது, உணவு இல்லாமல் இருக்கிறது, அதுதான் பெரிய ஔஷதம், அதுதான் பெரிய மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எந்த பல வகையில் இன்றைக்கி வந்து ப்ரூஃப் ஆகிருக்கு. நிறைய சயின்டிஸ்ட் எல்லாமே, ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட்லாம் நிறைய பெரிய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால ஒரு கேன்சர் செல்லை கூட அது வந்து அழிச்சுடுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏகாதசி விரதத்துக்கு கரெக்டாக அவங்க நிறைய விஷயங்களை எடுத்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஏன்னா இந்த மாதிரி உடம்பு நீங்கள் எப்படி பட்னி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், உடம்புக்குள்ளே ஒரு ஹீட் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஹீட் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் போது உடம்புல உள்ள எல்லா நோய் பரப்புற நமக்கு தெரியாமல் உள்ள சேர்ந்த சில நோய் பரப்புற கிருமிகள் எல்லாமே என்ன ஆகும்னாக்கா, அந்த வெப்பத்தில் போய் விளம்போது அதுவும் அழிஞ்சு போயிடுங்கிற காரணத்துக்காக தான். ஸோ அதனால் வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய நல்ல ஒரு ப்ரொசீஜர். நம்ம டெய்லி சாப்பிட்றோம், சாப்பிட்டுட்டே இருக்கோம், ஆனால் அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ட்வைஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபாஸ்டிங்கிறத ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பெரிய ஒரு நோயோட தாக்கத்துலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம். மீன்வைல் வந்து கன்சீவ் ஆகிறவங்களுக்கு, கன்சீவ் ஆக ட்ரை பண்ணுறவங்களுக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னால், நம்மளை அறியாமல் நமக்குள்ளே இருக்கிற, நம்ம கர்ப்பத்துக்கு தடையாக இருக்கிற சில தேவையில்லாத விஷயங்களோ கிருமிகளோ இல்லை மற்ற டிநிலை வந்த ஒரு குறைபாடுகளோ கூட நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கும்போது. அந்த ஃபாஸ்டிங்கை ப்ராப்பராக ஒரு நாள் நட்சத்திரத்தில் பார்த்து பண்ணும்போது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நல்ல சில விஷயங்கள் பார்த்தோம்னாக்கா, எந்தெந்த நாட்களில் கன்சீவ் ஆகணும்னு ஒரு லிஸ்ட் நாங்கள் கொடுப்போம் இல்லைங்களா, எந்தெந்த நாள் கன்சீவ் ஆகக்கூடாதுன்னு லிஸ்ட்டில் இருக்கும்போது, சரி சில நாட்களில் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், அந்த நாட்களில் கன்சீவ் ஆகக்கூடாது, மீன்ஸ் கன்சீவ் ஆகலாம் ஆகக்கூடாது, நம்ம ஒவ்வொரு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து இந்த ஆறாவது நாளாக வர இந்த ஷஷ்டிங்கிறது ஒரு நல்ல நாளும் கூட, அதனால் இதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் என்னோடய ஹம்பிள் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால், குழந்தைக்காக வெயிட் பண்ணுறவங்க, இல்லை செகண்ட் பேபியை குழந்தை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க, அழகான அறிவான குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, அஃப்கோர்ஸ் நிறைய பேர் வந்து எல்லா நேரத்திலும் எல்லாம் கன்சீவ் ஆகிக்கிறாங்க, இல்லை நல்லது தான் இல்லைன்னு சொல்லலை. நான் உலகத்துக்கு எல்லா மக்களும்
தேவை. ஆனாலும் கூட ஒரு சத்புத்திரனை, ஒரு நல்ல ஒரு குழந்தை, ஒரு ஹீரோயிக் சைல்டை கொடுக்கணும்னா சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா ஷஷ்டி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல ஒரு குழந்தையை ஈன்றெடுக்கிறதுக்கு நீங்கள் தயாராகுங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரீ ப்ரெக்னென்சி, ப்ரெக்னென்சி, போஸ்ட் ப்ரெக்னென்சியில் இருக்கிற, அதாவது சயின்டிஃபிக்காகவும் வேதங்கள் சொல்கிற விஷயங்களும் ரிசர்ச் பேஸ்ட், எவிடன்ஸ் பேஸஸ் ரிசர்ச்சில் உள்ள விஷயங்களும் கலந்து உங்களுக்கு ஒரு தேவையான நல்ல விஷயத்தை கொடுக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் தியான் பேபி மீன்ஸ் கல்யாணி தியான் பேபிங்கிற யூடியூப் சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிற, உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற பல தம்பதிகளுக்கு இதையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நல்ல விஷயத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.